பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். என கண்பான தேவப்படைகளே, இந்த காலை வேளையிலே கூட தேவாதி தேவன் நம்மை ஒருவருக்கான கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நீங்கள் எல்லாரும் நன்றாயிருக்கிறீர்களா? அன்பான தேவப்பிள்ளைகள், என்னை சந்தோஷமாக இருக்கிறீர்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே, இவர்களே நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. உண்மை அன்பான தேவப்பிள்ளைகளே, அநேக ஜனங்கள், ஒற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள் ஒருவேளை நம்மை மறந்து விடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை என்று. தேவன் நம்மை மறப்பதில்லை. தேவன் நம்மை நினைத்துள்ளதினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். என்னை பெற்ற தாய் தகப்பன் என்னை மறந்து விட்டார்கள். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்கள். என் உற்றார் உறவினர்கள் என்னை மறந்து விட்டார்கள். என் கணவன் என்னை மறந்து விட்டார். என் மனைவி என்னை மறந்து விட்டு எங்கே இருக்கிறாள் தெரியவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? தாய் என்னை விட்டு போய்விட்டார்கள், தகப்பன் என்னை போய்விட்டார்கள், மறந்து போய்விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னால் மறக்கப்பட என் கண்பான தேவப்பிள்ளையே, அன்பான மகளே, மகனே, வாலிப செல்வங்களே, கர்த்தர் சொல்கிறார், நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. தேவாதி தேவன் உன்னதங்களிலே வாசம் செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் உன்னை காத்து வழி நடத்துவாராக. தேவன் இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி. நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், என்னால் மறைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா, நீரங்களை மறப்பதில்லை அப்பா. நீரங்களை நினைத்திருந்ததினாலே இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறேன். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you.